வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர்னா. இன்னைக்கு தேதி August 24, 2020, அண்ட் இதே டிவிடி எபிசோட் 419. அவ்வளோதான், இன்னியோட ப்ரொமோஷன் கோட்டா ஓவர். அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்க, பேக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறேன். ப்ரமோஷன் ஓவர், நியூஸ் முடிஞ்சோடனே நானே இல்லை, ஒன் ப்ளஸ் இருக்குல்ல, சமுத்தா இருந்தால் நானே கொடுப்பேன். என்னது, சமாதியாக தான் இருக்கணும் ஒன் ப்ளஸ் வச்சுக்கிட்டு. அந்த ஸ்கூல்லலாம் கொண்டு வந்துருமா, பெசாமல் இருந்தால் கடைசியில் வீட்டுக்கு போகும்போது கொடுங்க, அந்த மாதிரி தான். இன்னைக்கு இன்னொரு ஒரு புது அவதாரத்தில் வந்திருக்காரு. சொல்லுங்க வாட்சன், ஃபர்ஸ்ட் என்னது இது, வேற லெவல். இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்னு ஏன் இதை கொண்டு வரீங்க? டே, வாட்சனோட ஃபேவரட் பிராண்ட் அது, ஒரு காலத்துல ஃபேவரட் பிராண்டு, இப்போ வந்து இப்படி கிடக்கு, இப்படி கிடக்கு கிடக்கு கிடக்கு. 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகன் 6 62. இதுக்கு என்னடா குறச்ச, 6.5 இன்ச் HD-டா? தெரியும், 48MP 2MP 2MP, சூப்பர் தான். 48MP 5000 mAh இருக்கிறதே உருப்படியான விஷயம். 5000 mAh பேட்டரி, 20W சார்ஜிங், சூப்பர் தான். எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஃபோனும் நல்லா தான் இருக்கு. இது எங்கே போகுது அப்படின்னு எனக்கு தெரியும், வாட்சனுக்கு தெரியாது. பிராசர் கூட இந்த பிரைஸ்க்கு டீசென்டான பிராசர் தான், எனக்கு அது எப்பயோ தெரியும். என்ன நோக்கியா, அதே தான். அடுத்து இதே மோட்டோ G9 நோக்கியா 5.3 ஒன்று லான்ச் ஆக போகுது, அதுலேயும் HD டிஸ்பிளே, 665 சிப்செட்டு. திடீர்னு இதுக்கு வந்து கேவலமாக பேசிட்டு அதுக்கு நல்லா பேசுனா ஊர் ஒரு மாதிரி பேசணும்ல, அதனால தான் இப்போ இதுக்கே சமுத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைடா, 665 நல்லா இருக்கும், கண்ணுக்கு கூட HD-யே போதும்ல, எனக்கு HD-லாம் வேணாம், 480p போதும். HD வந்து ஒரு லக்ஸரின்றீங்க நீங்க. மனோஜ் பரவாயில்ல, நல்ல போன் தான். சரி, அடுத்து இங்கே பாரு, LG Q92 6.61 இன்ச் FHD+ டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகன் 765G 5G வர முடியுமா, வருது ரியல்மி புது இதோட புது டிசைன்ஸ் மாதிரி ஏதாவது புதுசா ஒன்று நடக்கணும், ட்ரமண்டஸா இருக்கணும்னா அதெல்லாம் ரியல்மியால தான் முடியும். என்னன்னா, எல்ஜி வெல்வெட்டோட மலிவு விலை 5G ஃபோன். எல்ஜி வெல்வெட்டோட மலிவு விலை, எல்ஜியே மலிவு விலை தான், எவ்வளோ நல்லது. இது வந்து கொரியால் டிசைனை தான் பிரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பெக்ஸுக்கு. ஆனால் 2MP மேக்ரோ இருக்கு, 48MP 8MP அல்ட்ரா வைடு, 5MP டெப்த்து, 2MP மேக்ரோ, 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ். இந்த குட்டி குட்டின்றதும் கேமரா தானா? ஆமாப்பா. ஓ, நான் ரெண்டே கேமராவா நினைச்சிட்டேன். இதுல வந்து ஒரே லைன்ல வரும், இதுல வந்து தனியா இருக்கு. ஓஹோ, ஓகே. இந்த போன் வந்து கொரியால 31,390 பேட்டரி, 15W சார்ஜிங், 31,000 கொரியால. கொரியால எப்ப பார்த்தாலும் இது வேற ஒண்ணு, இனிமே லேப்டாப்ல இருந்து இப்போ டிவிக்கு வந்துச்சு. ஹாரிசன் எடிஷன் என்ன பெசல் கம்மியா இருக்கும் அப்படிங்க. ஐயோ, இந்த அல்ட்ரா பெருசா ஒன்னு காமிச்சீங்க, அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துச்சு, அதுவா ஹாரிசன் எடிஷன்? அது கிடையாது, இது தனியா திரும்பி இந்தியாக்கு எடுத்து போச்சுல, அதுதான் இந்தியாக்குன்னு வந்தது. அது கருமா ஏன் தெரியாதா, இது வந்து குவிக் குவேக் ஆப்ஷன் இருக்குமா, அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குமா, அதுக்குதான் இந்த டிவி வருது. பெசல்லெஸ் டிசைனு, குவிக் குவேக் ஃபீச்சர், இதுதான் இப்போ டீஸ் பண்ணியிருக்காங்க. பெசல்லெஸ் டிசைன் தான் எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கடைசியில் பார்த்தா ஒரு பெசல் இருக்குது.
போய் அடுத்து பிக்சல் 4a உருப்படியான நியூஸ் நியூஸ் இமேஜ் லீக் ஆயிருக்கு. ஸ்பெக்ஸும் லீக் ஆயிடுச்சு. ரெண்டும் இந்தியாவுக்கு வரப்போறது இல்லை. கரெக்டா? கரெக்டு. 5G-னாலே இங்கே வராது. சரி, இம்போர்ட்டாவது பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு பற்றி இதை பற்றி பேசுகிறோம். ரியர் மவுண்ட். சரி, அல்ட்ரா வைட் கேமரா பற்றி என்ன வாட்ஸ்? அல்ட்ரா வைட் பற்றி எதுவும் போடல. அல்ட்ரா வைட் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக. அதுவும் இந்த டெலிஃபோட்டோ இல்லை இல்லாமல் அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. ரெண்டுத்துலேயுமே அல்ட்ரா வைட் இருக்கும். ரெண்டுமே பிளாஸ்டிக் பேக் தான். ஐயோ, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பேக்னா இந்த கே சாம்சங் 765G தான் வந்தா சரி. ரெண்டுமே 765G தான். இது வந்து 5.8 inch FHD பிளஸ் 90Hz டிஸ்பிளேவா. இன்னொன்று வந்து 6.1 6.2 60Hz டிஸ்பிளே. ஓ, 8GB RAM தான். இந்த வாட்டி வந்து 8GB RAM போயிட்டாங்க. ஓ, பிக்சல்ல 8GB RAM வேற லெவல் இப்ப. ஆமா, சத்தான கடை எல்லாரும். அப்புறம் வந்து 4000 mAh பேட்டரி ஃபர்ஸ்ட் டைமா. ஓ, பிக்சல்ல 4000 mAh. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஒரு மொபைல் இம்போர்ட் பண்ற வேண்டியதுதான். ஆனா பிக்சல் 4a 5G ல வந்து ஆடியோ ஜாக் இருக்கும். 5 ல வந்து இருக்காது ஆடியோ ஜாக். அதுதான் 4a இருக்குல்ல. 4a 5.8 inch. அது பாத்துங்க அந்த வேலைய எல்லாம். இதுதான் பிரைஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல. ஓகே, சொல்லியிருக்காங்க 37,000 ரூபாய் யூஎஸ்ல. அதான் நீ அதை அழுத்து அப்படியே போவா. ஒரு பொறுமையா அப்படியே சரி 37,000 அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். யூஎஸ்ல 37,000 ரூபாய். நம்ம ஊருக்கு அப்போ 49,990 ரூபாய் தான் வராது. 5G இல்லடா நம்ம ஊருக்கு. புதுசாக R&D எல்லாம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ இருக்கு R&D பண்ணுறது. நாங்களே இந்த அளவுக்குலாம் பேச மாட்டோம். யார் நாங்களே? என்ன யாரை சொல்கிறோம்? ஆப்பிள் இல்லையா? அப்போ இப்போ ஆப்பிள் கிடையாது. இப்போ ஒன் ப்ளஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்களே அப்படி இப்படி டிசைன் பண்ணுறவங்க. ஓப்போட்டேருந்து நாங்களே வந்து இப்படி இந்த மாதிரி 8 மாதம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். 93 பேஜ் 100 பேஜ் 150 பேஜுக்கு மட்டும் பேசுவோம். அது வந்து டிசைன் நல்லா இருக்குல்ல. என்னது ஒன் பிளஸ்ங்கிற லோகோல என்ன டிசைன் நல்லா இருக்கு? அது கேவலமா இருந்தது இல்ல சொன்னாங்க. அதெல்லாம் இன்ஜினியரிங். அது பேர் என்ன? இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? அதான் இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் எதிர்பார்த்தேன். ஒரு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் எல்லாம் பார்த்து பண்ணணும். இதெல்லாம் என்னது? இது வஸ்டா இருக்கு டிசைன். ஒண்ணுமே இல்ல. இது 8 மாசம் என்னது பண்ணுவாங்க? ரியல்மி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன் பிளஸ் பாத்துப்பாங்க. அப்புறம் வந்து 400 hours ஆஃப் கலர் கோட்டிங். அந்த கலர்லாம் வரையிறதுக்கு 400 hours ஆச்சாம். நிறைய பேர் கலாய்க்கிறதுக்கு வரிசை கட்டி நிக்கிற நேரத்துல கண்டென்ட் குடுக்குறானுங்க. 15 டப்பா ஏசியன் பெயிண்ட் போட்டா வரப்போகுது இந்த கலரு. சரி, ஓகே, இதே ஏசியன் பெயிண்ட் தான் ஒன் பிளஸ்லயும் ஓடுது. அதுவும் மறந்துடாது. அதெல்லாம் வேற, அது வேற டெக்னிக். 120Hz 240Hz டச் சாம்பிளிங், 1200 nits பிரைட்னஸ் தான். ஓ, அப்புறம் வந்து 4096 லெவல்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் கண்ட்ரோலு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் 175 grams 4300 mAh பேட்டரி. ஸோ லைட்டஸ்ட் ஃபோன். மினிமல் பெசல்ஸ் பெசல்ஸே இல்லை. டிஸ்பிளே வந்து ஒன் பிளஸ், பேக் வந்து ஐகோ. சரி, மனசு ப்ராசஸர் வந்து நார்டு. ஏண்டா உள்ள இருக்க ப்ராசஸர் என்னன்னு கேட்டா குவால்காம். ஃப்ரண்ட்ல இருக்க டிஸ்பிளே என்னன்னா சாம்சங். இப்படி சொல்லுவியா? அதை விட்டு நார்டா சாம்சங்கோட டிஸ்பிளே தான் என்ன இதெல்லாம்? எவன் ஒரிஜினலா செஞ்சவனையும் விட்டுறது அதனால வந்து எஸ் பென் வந்து S21 வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதாவது S21 அல்ட்ரால வந்து அது வர மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, S21 அல்ட்ரா. ஏய், இது அவங்க பண்ற பிளான் S21 S21 பிளஸ் S21 அல்ட்ரா அந்த மாதிரி வரது. அந்த 21 அல்ட்ரால
இந்த எஸ்பென் வந்துடும்டா, உனக்கு வந்து நோட் இருக்கிற சீரீஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபோல்டு இல்லாட்டி அந்த இது உள்ளே வந்துடும். எஸ் டுவெண்ட்டி ப்ரைஸ் கம்மி ஆகிடும். இப்போ இருக்கிற கூட்டு என்ன தெரியுமா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜி ஃபிளிப்லாம் இருக்குல்ல அதுவே 100,000 ரூபாய்க்கு வந்துடும். இதுவும் ஆல்ரெடி 105,000 ரூபா. ஆமாம், அடுத்த வருஷம் எண்டில் வந்து ஃபோல்டபுள் ஃபோன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதனால வந்து இயர் எண்டுக்கு வந்து ஃபோல்டபுள், ஸ்டார்டிங்கில் வந்து எஸ் சீரீஸ். ஸோ அப்போ பிப்ரவரியில் எஸ் சீரீஸ், ஆகஸ்ட்டில் வந்து ஃபோல்டபுள் வந்து. ஆமாம், நோட்டுக்கு பதில் ஃபோல்டு, அவ்வளோதான். மூட்டையை கட்டிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து ஆப்பிள் ஐஃபோன் எஸ்சி 2020 இந்தியாவில் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இவன் வேற சேல் சீக்கிரம், ஆனால் வந்து ப்ரைஸ் கம்மியாகுமா அப்படின்னு தெரியாது. என்ன பண்றதுன்னு இருக்கு தரல. அதான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ரைட்டு, இதெல்லாம் தான் இனியோட நியூஸ் அண்ட் வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவச்சன், சிவபரணி.